அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே நேரம் ஹெல்த்தியான ஜவ்வரிசியை வச்சு தாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாதுங்க, ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலாம்னு. நல்லா ஊறின ஜவ்வரிசியை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றி எடுக்கணும். இதே போல் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா ஒரு உருண்டை பிடிக்கணும், அவ்வளோ வேதாங்க. அவ்வளோ நேரம் அரைச்சிங்கன்னா போதும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் கட் பண்ணி வச்சுக்க 2 வெங்காயம் போடுங்க. அது நல்லா வணக்குங்க. அது சீக்கிரமாகவே வணக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் இதே போல் கண்ணாடி மாதிரி வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாங்க. நான் இங்கே ஒரு 5-6 பல்லு நசுக்கின பூண்டு போட்டுருக்கேங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சை நல்லா நசுக்கி போட்டுருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக வணக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசியை வணக்கின இந்த வெங்காயத்தில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வணக்கின எல்லா பொருள்களையும் பச்சையாக அப்படியே கூட போட்டுக்கலாங்க. சில பேருக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது, அதனால் இப்படி வணக்கி கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த கடாய் சூடாக இல்லைன்னா கையிலே பிசைஞ்சுக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு கையில் பிசைஞ்சுக்கோங்க. கையில் பிசைச்சா தான் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா பிசைய முடியுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்ட இந்த ஜவ்வரிசியை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. அதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணுங்கள். இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவுனா ஒரு தட்டில் எல்லா உருண்டையும் வைங்க. இட்லி தட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. எல்லா உருண்டைங்களையும் வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வைங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. இந்த உருண்டைங்கள்லாம் வெந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிட்லாங்க, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இன்னும் அதை ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதை தாளிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்துடுங்க. கருவேப்பிலை மஞ்சள் அரைச்சி மஞ்சள் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழ ஜூஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுடைய ஜவ்வரிசி சூப்பராக வந்துருச்சுங்க. இதை உடனே எடுத்தீங்கன்னா லைட்டாக குழஞ்சிருங்க, கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க. இது மேலே நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை நம்ம ஊற்றிக்கணுங்க. இதை அப்புறமா கூட ஊற்றிக்கலாங்க. சர்வீஸ் பண்ணும்போது சர்வீஸிங் பிளேட்டில் கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம முன்னாடியே ஊற்றிடுறோம். அவ்வளவே தாங்க இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.